டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்கு. ஒன்று வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர், இன்னொன்று என்னப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படி தானே சொல்லியிருந்தோம். பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படி இருக்கு. ஸோ பிஎன்பி டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும் பாருங்க, அதாவது ஒரு இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து இந்த ஒரு சைடு வந்து என்ன பண்ணுறேன்னா பி டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி டோப் பண்ணுறோம், மிடில் பார்ட்டை என் டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி டோப் பண்ணுறோம், அடுத்து வந்து இருக்கிற பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பி டைப்பை டோப் பண்ணுறோம், இம்ப்யூரிட்டி டோப் பண்ணுறோம். அப்போ இங்கே பி டைப் ஆஃப் பி டைப் செமிகண்டக்டரும் இங்கே என் டைப் செமிகண்டக்டர், இங்கே பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு நமக்கு வருது, சரிங்களா? சரி, இந்த இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ரீஜன் எமிட்டர் ரீஜன் எடுத்துக்கிறோம், செகண்ட் வந்து பேஸ் ரீஜன் எடுத்துக்கிறோம், அடுத்து கலெக்டர் ரீஜன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இங்கே வந்து பி டைப் செமிகண்டக்டரில் என்ன மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் இருக்கும், ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக இருக்கும். பேஸில் என்ன மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும், எலக்ட்ரான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியராக இருக்கும். கலெக்டரில் வந்து ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியராக இருக்கும். புரியுதுங்களா? அது சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஜங்ஷன் இருக்கும். இங்கே வந்து ஒரு இந்த எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஒன்று வருது, இன்னொன்று பேஸ் கலெக்டர் ஒரு ஜங்ஷன் நமக்கு கிடைக்குது. எமிட்டர் பேஸ் ஒரு ஜங்ஷன் இருக்குது, இன்னொன்று பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் ஒன்று இருக்குது, சரிங்களா? சரி, இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டருடைய சிம்பிள் டயக்ராம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிளில் வந்து என்ன பண்ணுறோன்னு நம்ம வந்து ஒரு கார்டு வரைஞ்சிக்கிறோம். இந்த கார்டு வரைஞ்சிட்டு த்ரீ டெர்மினல்ஸ் எடுத்துக்கிறோம், த்ரீ டெர்மினல்ஸ் எடுத்துக்கிறோம், சரிங்களா? த்ரீ டெர்மினல்ஸ் எடுத்துருக்கோம், இப்படி த்ரீ டெர்மினல்ஸ் எடுத்துருக்கோம்ப்பா. ஒன்று வந்து எமிட்டர், ஒன்று பேஸ், ஒன்று கலெக்டர். மிடில் ரீஜன் வந்து பேஸ் ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ எமிட்டர் ரீஜன் இது, கலெக்டர் ரீஜன் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறேன்னா, கரண்ட் வந்து பி டு என் போகிறதுனால கரண்ட் டைரக்ஷன் காட்டுறாங்க. கரண்ட் பி டு என், அப்போ இது பி, இது என், இது பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் தான் என்ன டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிஎன்பி டிரான்சிஸ்டர். இப்போ பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு சிம்பிள் டயக்ராம் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஒரு கார்டு வரைஞ்சிட்டு த்ரீ டெர்மினல்ஸ் வரைகிறோம். ஏரோ மார்க், கரண்ட் டைரக்ஷன் ஏரோ மார்க் எந்த டெர்மினலில் காமிச்சிருக்குமோ அதுதான் வந்து எமிட்டர், மிடில் இருக்கிறது பேஸு, இன்னொரு டெர்மினல் வந்து கலெக்டர் அப்படின்னு நமக்கு வரும். புரியுதுங்களா? அது சரி. இப்போ ஜென்ரலாக வந்து இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஜங்ஷன், எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஒன்று இருக்குது, அடுத்து பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் இருக்குது. உங்களுக்கு எமிட்டர் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மாடரேட் சைஸாக இருக்கும், பேஸ் ரீஜன் சின்னதாக இருக்கும், சின்ன சைஸாக இருக்கும், கலெக்டர் ரீஜன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சரிங்களா? அடுத்து எமிட்டரில் வந்து இம்ப்யூரிட்டி டோப் பண்ணது அதிகமாக இருக்கும், கலெக்டரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பேஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும், கலெக்டரில் மாடரேட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தான் டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் நடக்கும். அது இல்லாமல் பேஸ் ரீஜன் சின்னதாக இருந்தாலுமே ஆல்ரெடி இந்த டிப்ளீஷன் ரீஜன் கொஞ்சம் வித்து வந்துடும் இல்லைங்களா, அந்த டிப்ளீஷன் ரீஜன் வித்து வேறு வந்துட்டு இன்னும் டிப்ளீஷன் ரீஜன் வித்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, இங்கே இப்படி டிப்ளீஷன் ரீஜன் இங்கே கொஞ்சம் எடுத்து வரணும்னு வச்சுங்க, இப்படி இங்கே இது இந்த எமிட்டர் பேஸுக்கு வந்து ஒரு டிப்ளீஷன் ரீஜன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அடுத்து பேஸ் கலெக்டர் ரீஜன் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் டிப்ளீஷன் ரீஜன் அப்படி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக பேஸ் உடைய ரீஜன் ரொம்ப கம்மியாயிரும். பேஸ் ரீஜன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அப்போ டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் நல்லா நடக்கும். அதனால தான் இந்த மாதிரி இது வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த டிரான்சிஸ்டரை பயாஸ் பண்ண போகிறோம். பயாசிங் தி டிரான்சிஸ்டர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளைடு டு தி என்னது பி டைப் என் டைப், இதுக்கு வந்து பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறது தான் வந்து பயாசிங் தி டிரான்சிஸ்டர். இப்போ அன்பயாஸ்டில் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பயாஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ பயாஸ் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுறேன்னா இந்த எமிட்டர் ரீஜனையும் பேஸ் ரீஜனையும் எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கிரீன் கலருக்குள்ளே ஊடால இருக்கிற ரேஞ்ச் தான் பேஸ் ரீஜன். எமிட்டரையும் பேஸும் என்ன பண்ணுறேன்னா வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபார்வர்ட் பயாஸ்னால் பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு பி டைப், நெகட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு என் டைப் அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த கலெக்டர் ரீஜன் இருக்குல்ல, இந்த கலெக்டர் ரீஜனையும் பேஸ் ரீஜனையும், இந்த இது எமிட்டர் ரீஜன், இது பேஸ் ரீஜன், கலெக்டர் ரீஜன், எமிட்டர் ரீஜனும் பேஸ் ரீஜனும் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பேஸ் கலெக்டர் ஜங்ஷனை எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் பயாஸ்னால் இது பி டைப்னால இதை வந்து நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறோம், இது என் டைப்னால இது பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து பாருங்கள் பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் இருக்குல்ல, இந்த எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து இதில் டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் எப்படி நடக்குது, அதாவது வந்து கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, இப்போ வந்து பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் எந்த எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவ் டெர்மினல் இந்த பி சைடுக்கு வரும்போது, இந்த பி சைடு அதாவது எமிட்டர் ரீஜனில் வரும்போது ஹோல்ஸ் தானே மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தானே,
அதனால இந்த பாசிட்டிவ் டெர்மினல் என்ன பண்ணும், இந்த 6 வோல்ட்ஸ் இப்படி புஷ் பண்ணுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிங்க. 6 வோல்ட்ஸை புஷ் பண்ணிட்டு இந்த எமிட்டரில் இருக்கிற 6 வோல்ட்ஸ் வந்து பேஸ் ரீஜனுக்கு வருது. எமிட்டர் ரீஜனில் இருக்கிற 6 வோல்ட்ஸ் பேஸ் ரீஜனுக்கு வரும்போது, நல்ல கவனிங்க, பேஸ் ரீஜனுக்கு வரும்போது இந்த பேஸ் ரீஜன் வந்து ரொம்ப தின் ரீஜனாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வோல்ஸ் மட்டும் இந்த பேஸ் ரீஜனில் இருக்கிற எலக்ட்ரான் கூட ரீகம்பைன் ஆகிட்டு ரிமைனிங் வோல்ஸ் வந்து என்ன பண்ணிடுறோம்னா வந்து கலெக்டர் ரீஜனுக்கு போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது மட்டும் இல்லாமல் இந்த எமிட்டர் பேஸ் ரீஜன் வந்து நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ், ஃபார்வர்ட் பயாஸில் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரை தான் அந்த ஜங்ஷன் வழியாக பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். இங்கே மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து வோல்ஸ், அப்போ வந்து வோல்ஸ் வந்து எமிட்டர் பேஸ் ஜங்ஷனில் கிராஸ் ஆகிட்டு பேஸுக்கு வருது. ஆனால் பேஸும் கலெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. பேஸும் கலெக்டரும் ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ பேஸ் கலெக்டர் ரிவர்ஸ் பயாஸில் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் பயாஸில் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் தான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணும். அதாவது ரிவர்ஸ் பயாஸில் உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து எமிட்டரில் வோல்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், பேஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். அப்போ பேஸில் வந்து வோல்ஸ் தான் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர். இப்போ எமிட்டர் இருக்கிற வோல்ஸ் வந்து எமிட்டர் பேஸ் ஜங்ஷனுக்கு வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் ஆக்ட் ஆகி ஃபார்வர்ட் பயாஸ்னால இங்கே இருக்கிற வோல்ஸ் இப்படி வந்து என்னது டிரான்ஸ்ஃபர் ஆயிருது, எமிட்டர் டு பேஸுக்கு வந்துடுது. இப்போ இந்த வோல்ஸ் இங்கே பேஸுக்கு வந்ததோ இங்கே இருக்கிற எல்லா வோல்ஸும், எமிட்டரில் இருக்கிற எல்லா வோல்ஸும் வந்து பேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட ரீகம்பைன் ஆகுது. ஃபியூ வோல்ஸ் தான் ரீகம்பைன் ஆகும், ஏன்னா ரீஜன் சின்னதாக இருக்கிறதுனால அப்படி கலெக்டர் ரீஜனுக்கு போகும். சரி, அது இருக்கட்டும். இப்போது எமிட்டரில் இருக்கிற வோல்ஸ் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியராக எமிட்டரில் இருந்தாலுமே கூட அது பேஸ் ரீஜனுக்கு வரும்போது பேஸ் ரீஜன் வந்து என் டைப் தானே. அப்போ இந்த வோல்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா, இங்கே வோல்ஸ் வந்து இந்த என் டைப்புக்கு வரும்போது அது மைனாரிட்டி சார்ஜ் கேரியராக ஆயிரும். அப்போ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் ஆக்ட் ஆச்சுன்னா பேஸும் கலெக்டரும் வந்து ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணதுனால மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் ரிவர்ஸ் பயாஸில் அலோவ் பண்ணிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே எமீட்டர்லேருந்து இந்த 6 வோல்ட்ஸ் இங்கே வர மாதிரி இப்படி அச்சீவ் பண்ணிக்கிங்க, பேஸுக்கு வருது. அதனால நமக்கு எமீட்டர் கரண்ட் இருக்குங்க. இங்கே என்ன கரண்ட் இருக்குன்னா எமீட்டர் கரண்ட் ஐஇ அப்படின்னு எடுத்துங்க. எமீட்டர் கரண்ட் இருக்குன்னு எடுத்துங்க. சரி, எடுத்துக்கிட்டீங்களா? இங்கே நம்ம சும்மா அச்சீவ் பண்ணால் 6 வோல்ட்ஸ் இங்கே வருது இல்லைங்களா, அந்த 6 வோல்ட்ஸ் இங்கே வருது. இந்த 6 வோல்ட்ஸ் வரும்போது 2 வோல்ட்ஸ் இந்த எலக்ட்ரானோட ரீகம்பைன் ஆயிருதுன்னு அச்சீவ் பண்ணிக்கிங்க. எலக்ட்ரானோட ரீகம்பைன் ஆயிருது, அப்போ வோல்ட்ஸும் எலக்ட்ரானும் ரீகம்பைன் ஆயிருச்சு. இன்னும் 4 வோல்ட் இருக்குன்னு வச்சுங்க. இங்கே 2 எலக்ட்ரான் ரீகம்பைன் ஆயிருச்சு இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ணுறது, இந்த நெகட்டிவ் டெர்மினல் இருக்கு இல்லையா, இந்த அதாவது பி டைப் என் டைப் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்வர்ட் பயஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க. அப்போ வந்து இந்த நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து இங்கே 2 எலக்ட்ரான் இங்கே எங்கே வந்துருது, பேஸுக்கு வந்துருதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த 2 எலக்ட்ரானும் ஒரு எமிட்டர்லேருந்து இந்த 2 வோல்ட்டும் ரீகம்பைன் ஆயிடுச்சு இல்லையா. நம்ம என்ன பண்ணலாம், இந்த நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து அப்படியே வந்து இந்த பேஸுக்கு ஒரு 2 எலக்ட்ரான் வந்துருதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பேஸ் ரீஜனில் சார்ஜ் டென்சிட்டி கான்ஸ்டன்டாக இருக்கு. இந்த மொத்த ஆக்ஷனும் நான் சொன்னால் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும், அதனால கொஞ்சம் அப்படியே பொறுமையாகவே கவனிங்க. அப்போ வந்து இங்கே நெகட்டிவ் டெர்மினல் இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி பேஸுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வருதுன்னா அப்போ எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும், கரண்ட் இருக்கும். அப்போ வந்து இங்கே பேஸ் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட் எந்த டைரக்ஷன் வரும்னா இந்த டைரக்ஷனில் இப்படி வருது அப்படின்னு எடுத்துங்க. இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ இது வந்து பேஸ் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, அடுத்து இங்கே வந்து இன்னும் இங்கே 6 வோல்ட்ஸ் இங்கே வந்து 2 வோல்ட்ஸ் வந்து 2 எலக்ட்ரானோட ரீகம்பைன் ஆச்சுன்னு சொல்கிறேன். அப்புறம் நெகட்டிவ் டைம்லேருந்து 2 எலக்ட்ரான் இங்கே பேஸ்க்கு வந்துட்டு எலக்ட்ரான் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு வச்சுங்க. இந்த ரீஜன் சின்னதாக இருக்கிறதுனால, பேஸ் ரீஜன் சின்னதாக இருக்கிறதுனால ரிமைனிங் 4 வோல்ட்ஸ் வந்து என்ன ஆயிருதுன்னா வந்து உங்களுக்கு கலெக்டருக்கு வந்துடுது. 4 வோல்ட்ஸ் கலெக்டருக்கு வந்துடுது. இந்த 4 வோல்ட்ஸ் இங்கே கலெக்டருக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் கலெக்டரை வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ரிவர்ஸ் பயாஸில் இங்கே இருக்கிற நெகட்டிவ் டெர்மினல இருந்து இந்த நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 4 எலக்ட்ரான்ஸ் இங்கே வருது. நல்லா பாருங்க, இங்கேருந்து இங்கே 4 எலக்ட்ரான்ஸ் இப்படி வருது. இங்கே வந்து 6 வோல்ட்ஸ் எமிட்டர்லேருந்து 6 வோல்ட் வந்த 2 வோல்ட்ஸ் வந்து பேஸில் இருக்கிற எலக்ட்ரானோட ரீகம்பைன் ஆயிருச்சு. ரிமைனிங் 4 வோல்ட்ஸ் வருது இல்லையா, அந்த 4 வோல்ட்ஸும் இந்த ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ண நெகட்டிவ் டெர்மினலேருந்து ஒரு 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த 4 வோல்ட்ஸ் இந்த 4 எலக்ட்ரான்ஸ் ரீகம்பைன் ஆயிருது. இங்கே கலெக்டர் ரீஜனில் ரீகம்பைன் ஆயிருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம நல்லா பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த கலெக்டர் பேஸ் கலெக்டர் கனெக்ட் பண்ண பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆயிருச்சு, இங்கே எமிட்டர்லேருந்து வந்த ஒரு 4 வோல்ட்ஸ் கலெக்டருக்கு வந்துச்சு, அதோட ரீகம்பைன் ஆயிருச்சு. அப்படின்னா எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் இந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா கரண்ட் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும், ஆப்போசிட் இது எலக்ட்ரான் மோஷன் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ வந்து இங்கே என்ன ஆகுனா கலெக்டர் கரண்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் வரும். இது கலெக்டர் கரண்ட் டைரக்ஷன், கலெக்டர் கரண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? கலெக்டர் கரண்ட் டைரக்ஷன் இங்கே இருக்குது. இந்த வித்தே பாருங்க, கம்மியாக வரைஞ்சிருக்கேன், இங்கே பேஸுக்கு ரொம்ப கம்மியாக வரைஞ்சிருக்கேன்.
எமீட்டருக்கு அதிகமாக வரைஞ்சிருக்கேன், கலெக்டருக்கு கொஞ்சம் மாடரேட்டாக வரைஞ்சிருக்கேன். ஏன்னா எமீட்டரில் கரண்ட் வர்றது 6 வோல்ட்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால, பேஸில் வந்து 2 வோல்ட்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால, கலெக்டரில் 4 வோல்ட்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால அப்படின்னு எடுத்திருக்கோம். சரி, இங்கே எமீட்டரில் இந்த பேஸில் வந்து நமக்கு 2 வோல் 2 எலக்ட்ரான் ரீகம்பைன் ஆகும்போது கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த கலெக்டரில் இங்கே 4 வோல்ட்ஸ் வந்து இங்கே 4 எலக்ட்ரான்ஸ் ரீகம்பைன் ஆகிறதுனால கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி இந்த எமீட்டர் ரீஜன் இருக்குல்ல, இந்த எமீட்டர் ரீஜனில் நமக்கு வந்து இந்த எமீட்டர் ரீஜனில் 6 கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகும். இந்த எமீட்டர் ரீஜனில் என்ன ஆகும், 6 கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகும். அப்போ 6 கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா, அப்போ ஆல்ரெடி இந்த 6 வோல்ட்ஸ் இப்படி டிராவல் ஆயிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இங்கே 6 கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா 6 வோல்ட்ஸ் 6 எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் 6 வோல்ட்ஸ் இங்கே எமிட்டர் ரீஜனுக்கு வந்துடும், மிச்ச 6 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா இந்த பேட்டரிக்கு இப்படி பாஸ் ஆயிரும், இந்த பேட்டரிக்கு இப்படி பாஸ் ஆயிருது, புரியுதா? அப்படின்னா 6 எலக்ட்ரான் இங்கே வந்திருக்குன்னா, அப்போ இந்த 6 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான் இப்படி பேஸுக்கு போயிருது, மிச்சம் 4 எலக்ட்ரான் இப்படி வந்துருச்சு. அப்போ பேட்டரி எதுவுமே சார்ஜ் சப்ளை பண்ணல, சும்மா சார்ஜஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரி, சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா இங்கே 6 எலக்ட்ரான் இப்படி வருதுன்னா எலக்ட்ரான் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ தட் எமிட்டர் கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கு, எமிட்டர் கரண்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா பாருங்க, இங்கே வர கரண்ட் வந்து எமிட்டர் கரண்ட், அப்படி தானே, இது எமிட்டர் கரண்ட் எடுத்துக்கலாம், இங்கே வர கரண்ட்டு பேஸ் கரண்ட்னு எடுத்துக்கலாம், இங்கே வர கரண்ட் வந்து நம்ம கலெக்டர் கரண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். புரியுதுங்களா? இதுதான் வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டரில் வந்து அந்த டிரான்சிஸ்டர் ஆக்ஷன், அதாவது கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது எமீட்டர் கரண்ட், அதாவது இது ஒரு ஜங்ஷன் மாதிரி எடுத்தீங்கன்னா, இந்த ரீஜன் ஜங்ஷன் எடுத்தீங்கன்னா, கிர்காஃப் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, கரண்ட் என்ட்ரிங் தி ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் தி ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங் தி ஜங்ஷன். அப்போ கரண்ட் என்ட்ரிங் தி ஜங்ஷன் இந்த பாயிண்ட்ல எமீட்டர் கரண்ட் என்ன வருது சொல்லுங்கப்பா, எமீட்டர் கரண்ட் தட் இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, பேஸ் கரண்ட் பிளஸ் கலெக்டர் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், பேஸ் கரண்ட் பிளஸ் கலெக்டர் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சரி, இதுதான் எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பேஸ் கரண்ட் அண்ட் கலெக்டர் கரண்ட் அப்படின்னு நமக்கு இருக்கு. இது பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் பார்த்தோம். இதே மாதிரி என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து வோல்ஸ் சொன்ன இடத்துல எலக்ட்ரான்ஸ்னு வந்துடும் நமக்கு. எப்படின்னா வோல்ஸ்ன்னு சொன்ன இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, மிடில் ரீஜன் இருக்கு இல்லையா, மிடில் ரீஜனில் வந்து பி டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸை வந்து டோப் பண்ணுறோம். இப்படி இதுதான் பேஸ் ரீஜன், இங்கே பி டைப்னு வந்துடுது. அப்போ இங்கே வந்து ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி இருக்கும். இங்கே என் டைப் டோப் பண்ணுறோம், இது வந்து எமிட்டர் ரீஜன். இங்கே என் டைப் டோப் பண்ணுறோம், இது வந்து கலெக்டர் ரீஜன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரி, இங்கே வந்து என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியராக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக இருக்கும். சரிங்களா? சரி, இங்கே வந்து ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியராக இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, இப்போது எமீட்டர் எமீட்டரும் இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த எமீட்டர் பேஸ் என்ன பண்ணணும்னா ஃபார்வர்ட் பேஸில் என்ன பண்ணும், அப்போ என் டைப் கனெக்டட் டு தி நெகட்டிவ் டெர்மினல், பி டைப் கனெக்டட் டு தி பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு நமக்கு வருது. அதே மாதிரி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேஸும் வந்து கலெக்டர் இருக்கிறது வந்து ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணும். அப்போ ரிவர்ஸ் பயாஸ்னா பேஸ் வந்து பி டைப் இருக்கிறதுனால அது நெகட்டிவாகவும், இது வந்து என் டைப் இருக்கிறதுனால பாசிட்டிவ்லி கனெக்ட் பண்ணோம்னா இது ரிவர்ஸ் பயாஸ் வந்துடுது. இதுக்கு சிம்பிள் டைக்ராம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் டைக்ராம் பாரு, என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஒரு கார்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்படி ஒரு கார்டு எடுத்துக்கிறோம், கார்டு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து நம்ம 3 டெர்மினல்ஸ் எடுக்க போகிறோம், 3 டெர்மினல்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி 3 டெர்மினல்ஸ் எடுத்துருக்கோம், இந்த 3 டெர்மினல்ஸ் எடுத்துடுறோம். சரிங்களா? இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து கரண்ட் டைரக்ஷன் எதுக்கு எதில் எந்த டெர்மினலில் டினோட் பண்ணுறோமோ அதுதான் எமிட்டர் ரீஜன். ஸோ கரண்ட் டைரக்ஷன் இப்படி நான் எடுக்கிறேன், மிடில் இருக்கிறது பேஸ் ரீஜன், மிடில் இருக்கிறது பேஸ் ரீஜன். இப்போ வந்து கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னா, பி டு என்ன தானே போகணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே போகணும், அப்போ பி டு என்ன வரணும், அதனால இது பி டைப்பு, இது என் டைப்பு, அப்போ இது என் டைப். அதுதான் என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கு இது சிம்பிள் டைக்ராம். ஏரோ மார்க் போட்டது தான் எமீட்டர் எடுத்துக்கணும், அப்போ இன்னொரு வந்து கலெக்டர் ரீஜன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அது சரி, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த நெகட்டிவ் டெர்மினல் வந்து இந்த 6 எலக்ட்ரானை புஷ் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 6 எலக்ட்ரானை புஷ் பண்ணிச்சுன்னா இந்த 6 எலக்ட்ரான் இங்கே வருது, எங்கே எமீட்டர்லேருந்து பேஸுக்கு வருது. ஆக்சுவலாக அது என் எமீட்டர் ரீஜன் என் டைப் பண்ணுறதுனால இங்கே மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து என்னது எலக்ட்ரான்ஸ். இங்கே மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் என்ன வரும் சொல்லுங்கள், பேஸில் வந்து இது பி டைப்னால மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் எலக்ட்ரான், கலெக்டர் வந்து என் டைப்பாக இருக்கிறதுனால மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் எலக்ட்ரான் வருது. இப்போ வந்து நம்ம எமீட்டரும் பேஸும் வந்து இங்கே வந்து என்ன ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணால் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் தான் ஃப்ளோ ஆகும், அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஃப்ளோ ஆகுது.
இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து பேஸ் கொஞ்சம்னா அந்த எலக்ட்ரான்ஸ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் ஆயிரும். அப்போ பேஸும் கலெக்டரும் வந்து ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் பண்ணதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே என்ன ஆகும்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் ஆக்ட் ஆகும். ரிவர்ஸ் பயஸில் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் தான் ஃப்ளோ ஆகும். அப்போ இது ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அது சரி. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு ஹோல் ரீகம்பைன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு ஹோல் ரீகம்பைன் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நாலு எலக்ட்ரான் இங்கே வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த நாலு எலக்ட்ரான் வந்து இப்படி போயிடுற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே வந்து ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானு ரெண்டு ஹோலோட ரீகம்பைன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியுது. புரியுதுங்களா அது? சரி. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பாருங்க, இங்கிருந்து வந்து சிக்ஸ் எலக்ட்ரானில் ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு ஹோல் ரீகம்பைன்ட்டு ரிமைனிங் ஃபோர் எலக்ட்ரான் வந்து அது இப்படி போயிருக்கு இல்லைங்களா, இப்படி வருதுன்னா ஸோ எலக்ட்ரான் இப்படி போயிருக்குன்னா அப்போ கரண்ட்டு வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ கலெக்டர் கரண்ட் இந்த டைரக்ஷனில் நமக்கு கிடைக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு சொல்லுங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி போயிருக்குன்னா அப்போ எமிட்டர் கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இது எமிட்டர் கரண்ட் இந்த டைரக்ஷனில் வரும். எமிட்டர் கரண்ட் இந்த டைரக்ஷனில் வருது. இது புரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ரெண்டு கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கி. இங்கே ரெண்டு கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா ரெண்டு ஹோல்ஸ் இங்கே வந்துடும், ரெண்டு எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆயிரும், ரெண்டு எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆயிருது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா அப்போ என்ன ஆயிருன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் வரும். ஸோ பேஸ் கரண்ட் இப்படி வரும் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பேஸ் கரண்ட் வந்து இப்படி என்டர் ஆகுது, கலெக்டர் கரண்ட் இங்கிருந்து இப்படி வருது, நமக்கு கலெக்டர் கரண்ட் இப்படி வருது. கரெக்டுங்களா? கலெக்டர் கரண்ட் இந்த மாதிரி வருது, கலெக்டர் கரண்ட் இப்படி வருது. சரிங்களா? கலெக்டர் கரண்ட் இந்த மாதிரி வருது. அப்போ எமிட்டர் கரண்ட் இப்படி வருது, இதுதான் எமிட்டர் கரண்ட். ஸோ இந்த இடத்துல பேஸ் கரண்ட், இது வந்து என்னது பேஸ் கரண்ட்டு, இது வந்து கலெக்டர் கரண்ட்டு, இது வந்து எமிட்டர் கரண்ட். அப்போ பேஸ் கரண்ட்டும் கலெக்டர் கரண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து எமிட்டர் கரண்ட்டாக போகுது. ஸோ அப்போ எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பேஸ் கரண்ட் அண்ட் கலெக்டர் கரண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா அது? ஸோ இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டரில் டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் இப்படின்னு கிடைக்குது. நம்ம பெரும்பாலும் வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் அடுத்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டிரான்சிஸ்டரில் எந்த டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பிஎன்பி டிரான்சிஸ்டர் டூ டைப்ஸ் சொல்லியிருந்தேன், பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு ஒன்று சொன்னேன். இது வந்து பாருங்கள், இது பிஎன்பி டிரான்சிஸ்டர். அடுத்து வந்து இங்கே என்பிஎன் டிரான்சிஸ்டர் சொல்லியிருக்கேன், இங்கே என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் எப்படி நடக்குது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு டிரான்சிஸ்டரில் எந்த டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஜென்ரலாக சாதாரணமாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். பிஎன்பி டிரான்சிஸ்டர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை என்பிஎன் டிரான்சிஸ்டர் பெஸ்ட்டாக இருக்குமா, எது நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக பிஎன்பி டிரான்சிஸ்டர்லையும் என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கும் வந்து ஜென்ரலாக கரண்ட் வந்து எந்த சார்ஜ்னால கரண்ட் நமக்கு வர மாதிரி இருக்கும், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்னால கரண்ட் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒருத்தர் தான் சொல்லியிருக்கீங்க ஆன்சர், மற்றவங்க யாரும் சொல்லலை. எது பிஎன்பி டிரான்சிஸ்டர் பெஸ்ட்டாக என்பிஎன் டிரான்சிஸ்டர் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அதாவது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். பி டைப் செமி கண்டக்டரில் நமக்கு வந்து ஹோல்ஸ் வந்து என்னது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், ஹோல்ஸ்னால தான் கரண்ட் இருக்கும். என்பிஎன் டிரான்சிஸ்டரில் எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், அதனால எலக்ட்ரான்ஸ்னால கரண்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சொல்லும் போது பிகினிங்கில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜுக்கு நம்ம வந்து மாஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம், எலக்ட்ரானுக்கு மாஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அதனால மொபிலிட்டி வந்து எலக்ட்ரானுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஹோல்ஸை விட. அதனால நமக்கு மொபிலிட்டி அதிகமாக இருக்கிறது தானே கரண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அப்போ மொபிலிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும், எலக்ட்ரானுக்கு தானே அதிகமாக இருக்கும். அதனால என்பிஎன் டிரான்சிஸ்டர் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பிஎன்பி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் எலக்ட்ரான் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், அதனால எலக்ட்ரானால கரண்ட் வருது. பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஹோல்ஸ்னால மெஜாரிட்டி, ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், அதனால ஹோல்ஸ்னால கரண்ட் வர மாதிரி இருக்கும். புரியுதா? அதனால நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போதெல்லாம் புக்லேயே கூட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு எடுத்துப்பாங்க. சரி, புரியுதுங்களா? சரி, இந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர் வந்து பயாசிங் ஆஃப் டிரான்சிஸ்டர். இப்போ நம்ம பயாஸ் பண்ணதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எமிட்டரையும் பேஸையும் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து எமிட்டரும் பேஸும் எப்படி பண்ணியிருக்கோம், ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருக்கோம், பேஸும் கலெக்டர் என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ் பயாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இஷ்டம் எப்படினாலும் பயாசிங் பண்ணிக்கலாம், ஆனால் நமக்கு எங்கெங்கே எப்படியெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயாசிங் பண்ணிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஆப்ரேட்டிங், அதாவது
எமிட்டர் பேஸ்னு ஒரு ரீஜன், எமிட்டர் பேஸ்னு ஒரு ஜங்ஷன் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து கலெக்டர் பேஸ்னு ஒரு ஜங்ஷன் எடுத்துக்கோம். கலெக்டரும் பேஸும், அதாவது எமீட்டரும் பேஸும் ஒரு ரெண்டு ஜங் டிரான்சிஸ்டர்ல ரெண்டு ஜங்ஷன் இருக்கும் இல்லைங்களா. எமீட்டரும் பேஸும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஜங்ஷன், கலெக்டரும் பேஸும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஜங்ஷன் இருக்கு. இப்போ ஆப்ரேட்டிங் மோட் எப்படி ஆப்ரேட் பண்றோம் நம்ம? ஆப்ரேட்டிங் மோட், ஆப்ரேட்டிங் மோட் பார்க்கும்போது நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்ம ஆப்ரேட்டிங் மோட் வந்து, இப்போ எமீட்டர் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல கனெக்ட் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார்வர்டு அப்படி தானே கொடுத்துருக்கோம், ஃபார்வர்டு கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா உங்களுக்கு. கலெக்டரும் பேஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்குறோம், இப்படி தான் பார்த்துருக்கோம் நம்ம. இப்படி பண்ணும்போது டிரான்சிஸ்டர்ல ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஸோ அதனால ஆக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஆக்டிவா இருக்கும். அப்போ டிரான்சிஸ்டர் ஆக்டிவா இருக்கணும்னா இன்புட் ஜங்ஷன் அவுட்புட் ஜங்ஷன் கூட வச்சுக்கலாம். எமீட்டர் பேஸ் இன்புட் ஜங்ஷனும் கலெக்டர் பேஸ் அவுட்புட் ஜங்ஷன் வச்சுக்கலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸும் செகண்ட் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸுமா இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ரீஜனாக இருக்கும். மற்றபடி வேற எந்த மாதிரி மாற்றி கனெக்ட் பண்ணாலும் ஆக்டிவ் ரீஜனாக வராது. சப்போஸ் வந்து என்ன பண்ணலன்னா எமீட்டர் பேஸை வந்து நம்ம ஃபார்வர்ட் கொடுத்துருவோம், கலெக்டரும் பயாஸும் அதையும் ஃபார்வர்டு கொடுத்துருவோம், ரெண்டுமே ஃபார்வர்டு கொடுத்துட்டோம்னா நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும் பாருங்க, இங்கே வந்து இப்போ இது இந்த ஜங்ஷன் எமீட்டர் பேஸையும் ஃபார்வர்டு கொடுத்துட்டோம், பேஸும் கலெக்டரையும் ஃபார்வர்டு கொடுத்துட்டோம்னா அப்போ இங்கே ஃபார்வர்டுனா இங்கே இங்கே எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் பேஸுக்கு வந்துருச்சுன்னா மைனாரிட்டி ஆயிடுது, மைனாரிட்டி ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகும் உங்களுக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆகாது இல்லையா. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதாவது ரெண்டு ஜங்ஷனுமே ஃபார்வர்டு கொடுத்தோம்னா அப்போ வந்து எமீட்டர்லேருந்து பேஸ் போகிறதுக்கு எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரி, அதுதான் ஃப்ளோ ஆக முடியும். ஆனால் பேஸ்லேருந்து கலெக்டர் போனோம்னா ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரி, அதுதான் ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மொத்தமாக கலெக்டருக்கு போகுமானா போகாது. அப்போ ரெண்டு ஜங்ஷனுமே நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு பண்ணோம்னா அப்போ ஆக்டிவ் ரீஜனாக வராது. அதனால அந்த ரீஜன் என்ன சொல்கிறேன்னா சேச்சுரேஷன் ரீஜன், என்ன சொல்கிறேன்னா சேச்சுரேஷன் ரீஜன். ஏன் சேச்சுரேஷன் ரீஜன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே ஹோல்ஸ் நல்லதுன்னா மைனாரிட்டி சார்ஜ் கேட் நல்லதுன்னா கொஞ்சமாக கரண்ட் போகும் அவுட்புட்டில் கலெக்டரில், அப்போ வந்து கரண்ட் வந்து சேச்சுரேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிடுறோம், புரியுதுங்களா உங்களுக்கு. சரி, அடுத்து வேற என்ன மாதிரி கனெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து எமீட்டர் பேஸை ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு, ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு கலெக்டர் பேஸையும் ரிவர்ஸ் பயாஸ்லேயே கனெக்ட் பண்ணோம், ரிவர்ஸ் பயாஸ்லேயே கனெக்ட் பண்ணோம். அப்படி கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு நல்லா கவனிங்க. அப்போ வந்து எமீட்டர் பேஸ்லேயே இது ரிவர்ஸ் பயாஸில் பண்ணால் அப்படின்னா இங்கே ஹோல்சேல் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் இங்கே இன்புட்லேயே கரண்ட் வராது. அப்போ அவுட்புட்டில் எப்படி கரண்ட் வரும்னு சொல்லுங்கள், இன்புட்லேயே கரண்ட் வரலைன்னா அவுட்புட்டில் கரண்ட் வருமா, வராது இல்லையா. அதனால் வந்து இந்த சர்க்கியூட் என்ன சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆயிரும், ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். ஓப்பன் சர்க்கியூட்டுன்னா கிட்டத்தட்ட சுவிட்ச் மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரி அப்படி தானே பாது. ஸோ அதனால் டிரான்சிஸ்டர் வந்து நம்ம சுவிட்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃப் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா எமீட்டர் பேஸு அதாவது இன்புட் ஜங்ஷனை ரிவர்ஸ் பயாஸாகவும் அவுட்புட் ஜங்ஷன் கலெக்டர் பேஸை வந்து ரிவர்ஸ் பயாஸ் கனெக்ட் பண்ணும் போது இது என்ன மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னா கட் ஆஃப் ரீஜனாக ஆக்ட் ஆகுது. எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா கட் ஆஃப் மோடில் ஆக்ட் ஆகுது, கட் ஆஃப் மூடாக இருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு. சரிப்பா, இது இப்படி பண்ணலாம், எப்படி எல்லாமே கொடுத்துடும். இன்னும் ஒரே ஒரு மோடு மட்டும் இருக்குது, எப்படி சொல்லுங்கள், அதாவது ஆக்டிவ் ரீஜனில் இன்புட்டை வந்து ஃபார்வர்டாகவும் அவுட்புட் ரிவர்ஸாக கனெக்ட் பண்ணல, அப்படி கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸாக கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே எமீட்டர் பேஸை வந்து ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு, ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு கலெக்டர் பேஸ் வந்து ஃபார்வர்டில் கனெக்ட் பண்ணால் அப்போ என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு, அதாவது இங்கே ஆக்டிவ் ரீஜனுக்கு இருக்கிறதுக்கு அப்படியே ரிவர்ஸில் தானே கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் அதை வந்து இன்வர்ஸ் மோட் அப்படின்னு சொல்லிடுறோம். என்ன சொல்கிறோம், இன்வர்ஸ் மோட். ஸோ இந்த எல்லா மோட்லேயுமே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்டிவ் ரீஜன் டிரான்சிஸ்டர் நல்லா ஆக்ட் ஆகணும்னா வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஃபார் இன்புட் வந்து எமீட்டர் பேஸை வந்து ஃபார்வர்ட் பயாஸும் கலெக்டர் பேஸை வந்து ரிவர்ஸ் பயாஸ்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இது புரியுதுங்களா உங்களுக்கு. சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜென்ரலாக இன்புட் கொடுப்போம் அவுட்புட் எடுப்போம் அப்படி தானே. இந்த சர்க்கியூட் டிரான்சிஸ்டர்லாம் ஆம்ப்ளிஃபையரெல்லாம் ஆக்ட் ஆகும், ஆம்ப்ளிஃபையர்னா நம்ம கொடுக்குற சவுண்ட் சிக்னலெல்லாம் நல்லா ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். அப்போ இன்புட்டு கொடுக்கணும் அவுட்புட் எடுக்கணும் அப்படி தானே. அப்போ இன்புட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டு டெர்மினல் தேவைப்படுது, அவுட்புட் எடுக்க ரெண்டு டெர்மினல் தேவைப்படுது, ஆக மொத்தம் நாலு டெர்மினல் தேவைப்படுது, ஆறு நாலு டெர்மினல் தேவைப்படுது, கரெக்டுங்களா. ஆனால் இங்கே இருக்கிறது மூணு டெர்மினல் தான், எமீட்டர் பேஸ் கலெக்டர் மூணு டெர்மினல் தான் இருக்குது. அப்போ நாலு டெர்மினல் வேணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு டெர்மினலை இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காமனாக எடுத்துப்போம். ஒரு டெர்மினல் என்ன பண்ணுவோம், இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காமனாக எடுத்துப்போம். அப்போ காமனாக எது எடுக்கலாம்னு சொல்லுங்க, எமீட்டரை காமனாக எடுக்கலாம், இல்லை பேஸை காமனாக எடுக்கலாம், இல்லைன்னா கலெக்டரை காமனாக எடுக்கலாம். ஸோ அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் கான்ஃபிகரேஷன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்சிஸ்டர்
சர்க்கியூட் கான்ஃபிகரேஷன். சரி, இப்போ இதில் பாருங்க, இதில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஏன்னா எமிட்டர் பேஸ் கலெக்டர் இருக்கு இல்லையா, இது மூணுத்துல எது காமனாக எடுக்க போறோமோ அதை வச்சு தான் நம்ம கான்ஃபிகரேஷன் சொல்ல போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வந்து நல்ல கவனிங்க, காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், பேஸை காமனாக வச்சுக்கணும், பேஸை வந்து காமனாக எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். சரி, இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துப்போம். டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறோன்னா அந்த சிம்பிள் டயக்ராம் மட்டும் வரைஞ்சா போதும், சிம்பிள் டயக்ராம் மட்டும் வரையும், சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணும், சிம்பிள் டயக்ராம் எப்படி, த்ரீ டெர்மினல்ஸ் எடுக்கணும், த்ரீ டெர்மினல்ஸ் எடுத்துட்டோம், புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து நம்ம என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்கலாம், இல்லை பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருக்கலாம், நம்ம இஷ்டம். எப்படி என்னாலும் அந்த டிரான்சிஸ்டர் என்ன டிரான்சிஸ்டர் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துப்போம், புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து இன்புட் வந்து எமீட்டராக எடுத்துக்கலாம். என்பிஎன் எடுத்தோம்னா என்ன வரும், இது என்பிஎன்னா இப்படி வரும், அதாவது என்பிஎன் அப்படி வருது, இது கலெக்டர், இது பேஸ் அப்படின்னு வருது, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இன்புட் வந்து நமக்கு இன்புட் வந்து எமீட்டர்னு எடுத்துப்போம், இன்புட் வந்து எமீட்டர் எடுப்போம். அப்போது இன்புட்டில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து எமீட்டர் கரண்ட் அப்படின்னு நமக்கு வருது, சரிங்களா? இப்போ வந்து பேஸ் வந்து காமனாக வச்சுக்கலாம். அதே மாதிரி கலெக்டரில் பாஸ் ஆகிற கரண்ட் என்ன பண்ணலாம், அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம், இங்கே வந்து கலெக்டர் கரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அடுத்து வந்து இன்புட் நம்ம சிக்னல் தரும், இன்புட் சிக்னல் தரும், அப்போ இன்புட் வந்து இங்கே சிக்னல் கொடுக்குறோம், இன்புட் சிக்னல் இங்கே தரும், புரியுதுங்களா அது? அப்போ இங்கே ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். இந்த பேட்டரி எதுக்கும் எங்கே கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பேஸுக்கு கனெக்ட் பண்ணுறோம், அதனால வந்து இது பேஸுன்னு சொல்லலாம், இல்லைன்னா எமீட்டர் கனெக்ட் பண்ணுறோம், பிஇஇ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எமீட்டர் கனெக்ட் பண்ணுறதுனால இந்த பேஸ் வந்து காமனாக இருக்குது, ஸோ அதனால் இப்படி டயக்ராம் எடுத்துக்கிறோம், புரியுதுங்களா? அதே மாதிரி அவுட்புட் வரும்போது என்ன பண்ணுறோம்னா, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுத்துக்கிறோம், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு இங்கே அவுட்புட் இங்கே எடுக்கிறோம், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸில் லோட் ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்லிக்கலாம், இங்கே தான் அவுட்புட் எடுக்க போகிறோம் நம்ம. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இது என்பிஎன் டிரான்சிஸ்டர்னால நம்ம இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் தானே கனெக்ட் பண்ணோம், அதே மாதிரி என்ன வந்து நெகட்டிவாகவும் பிஏ வந்து பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், இதை வந்து ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணணும், அதனால இங்கே இருக்கிற என் டைப்பை வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினலாக கனெக்ட் பண்ணுவோம், அடுத்து இந்த பி டைப்பை வந்து நெகட்டிவ் டெர்மினல் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், புரியுதா? இது வந்து நம்ம எது கனெக்ட் பண்ணியிருக்கோம், கலெக்டர் கனெக்ட் பண்ணதுனால இந்த பொட்டன்ஷியல் பேர் என்ன சொல்கிறோன்னா விசிசி அப்படின்னு சொல்கிறோம், புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கரண்ட் எமீட்டருக்கு போகிற கரண்ட், எமீட்டர் கரண்ட் கலெக்டரில் போகிற கரண்ட், கலெக்டர் கரண்ட்டுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அடுத்து எமீட்டருக்கும் பேஸுக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்கிறோன்னா, எமீட்டருக்கும் பேஸுக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பேஸ் அண்ட் எமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கலெக்டருக்கும் இந்த பேஸுக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் கலெக்டர் அண்ட் பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கலெக்டர் அண்ட் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், புரியுதுங்களா? இப்போ வந்து இங்கே இன்புட் கரண்ட் இருக்கு, இங்கே அவுட்புட் கரண்ட் வருது. இன்புட் கரண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எமீட்டர் கரண்ட், இன்புட் கரண்ட்ன்றது பாருங்க என்னது எமீட்டர் கரண்ட், அவுட்புட் கரண்ட் என்ன வரும் சொல்லுங்க, கலெக்டர் கரண்ட் வரும், புரியுதுங்களா? சரி, இந்த மாதிரி நமக்கு இருக்கு. சரிப்பா, இப்போ வந்து சேஞ்ச் இன் கரண்ட் இன் தி கலெக்டர் கரண்ட், அதாவது இன்புட்ல வந்து கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க, எமீட்டர் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணீங்கன்னா அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவுட்புட்ல வந்து கலெக்டர் கரண்ட் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட், சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் டெல்டா ஐசி அப்படின்னு எடுத்துட்டு சேஞ்ச் இன் இன்புட் கரண்ட் டெல்டா ஐஇ இப்படி எடுக்கிறோம்னு வச்சுங்க. இப்படி எடுத்தோம்னா அப்போ அவுட்புட் சேஞ்ச் இன் கரண்ட் பை இன்புட் சேஞ்ச் இன் கரண்ட்டுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர், கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் இன் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், அதாவது இது வந்து காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். சிபிசி என்ன சொல்லுங்க, காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்ல இந்த ஆல்ஃபான்றது என்ன சொல்லுங்க, கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். அப்போ ஆல்ஃபான்றது என்ன சொல்லுங்க, சேஞ்ச் இன் கரண்ட் இன் தி அவுட்புட், அதாவது கலெக்டர்ல டெல்டா ஐன்றது என்ன, சேஞ்ச் இன் கரண்ட் இன் இன்புட் எமீட்டர் அப்படின்னு வருது. இதுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர், கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். அப்படின்னு வருது, சரிங்களா? சரிப்பா, சரி, இதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து காமன் எமீட்டர் கான்ஃபிகரேஷன். நம்ம பார்க்க போகிறது என்ன சொல்லப்போ, காமன் எமீட்டர் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம், சரிங்களா?
காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்னா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்னா எது காமனா இருக்கும், எது காமனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல எமிட்டர் வந்து காமனா இருக்கணும். அது தகுந்த மாதிரி இப்போ நம்ம டயக்ராம் வரைவோம். இது பாருங்க, ஒரு டிரான்சிஸ்டர் எடுக்கிறேன், புரியுதுங்களா? சரி, டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நாங்க கார்டுன்னு எடுத்துட்டோம், இது கலெக்டர்னு எடுக்கிறோம், இது பேஸ்ன்னு எடுக்கிறோம், இது எமிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எமிட்டர் அப்படின்னு எடுத்துட்டு இப்படி டயக்ராம் இப்படி போட்டுறோம். அப்போ இது பி டைப், இது என் டைப், இது என் டைப். இன்னும் ஏன்னா ஏரோ மார்க் வந்து பி டு என் இருக்கு. ஏரோ மார்க் இங்கே இருக்கிறதுனால இது என்ன சொல்றோன்னா, நம்ம வந்து நல்லா கவனிங்க, இது வந்து இங்கே வந்து ஏரோ மார்க் இருந்தால் இதுதான் எமிட்டர் ரீஜன், இது பேஸ் ரீஜன், இது கலெக்டர் ரீஜன் அப்படி எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து பாருங்க எமிட்டர் காமனாக எடுத்துட்டோம், கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிடலாம். இங்கே பேஸில் வந்து கரண்ட் பாஸ் பண்ணுறதான் ஐபி இன்புட் கரண்ட் எடுத்துப்போம். கலெக்டரில் வர கரண்ட் தான் என்ன சொல்கிறேன்னா கலெக்டர் கரண்ட் ஐசின்னு எடுத்துப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுவோம் பாருங்க, இங்கே இன்புட்டு கொடுப்போம். இது இன்புட் இங்கே தரும். இங்கே வந்து நம்ம பேஸுக்கு வந்து பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறதுனால என்ன பண்ணுறோன்னா விபிபி அப்படின்னு எடுத்துப்போம். இது பி டைப்னால பி டைப் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு என்னாவது ஃபார்வர்ட் பயாஸ் வந்துடுது, இன்புட் ஃபார்வர்ட் பயாஸ் வருது. அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பேஸ் அண்ட் எமிட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பேஸ் அண்ட் எமிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறோன்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். இங்கே அவுட்புட் வந்து இங்கே எடுக்கிறோம், இந்த ரெசிஸ்டன்ஸில் அவுட்புட் எடுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே வந்து அவுட்புட் எடுத்துக்கிறோம். சரி, இந்த ரிவர்ஸ் பயாஸ், அவுட்புட் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இது என் டைப்னால என்ன பண்ணோம், இங்கே பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறோம். இது பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே நெகட்டிவ் டெர்மினல் இப்படி கனெக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இது காமன் எமிட்டர் காமனால எர்த்து கனெக்ட் பண்ணிட்டோம் இப்படி. சரிங்களா? இப்போ இங்கே இங்கே நம்ம கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் சென்ட்ரலில் ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ணோம். அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கலெக்டர் அண்ட் எமிட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த டயக்ராம் தான் என்ன பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் வந்து இன்புட் கரண்ட் வந்து பேஸ் கரண்ட்டு, அவுட்புட் கரண்ட் வந்து கலெக்டர் கரண்ட். இன்புட் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணால் அவுட்புட் கரண்ட் சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட், சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் டெல்டா ஐசி டிவைட் பை சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட், அதாவது அவுட்புட் சேஞ்ச் இன் கரண்ட் பை இன்புட் சேஞ்ச் இன் கரண்ட். சரிங்களா? அப்போது அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் இன் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். இதை வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ஃபான்றது காமன் பேஸில் சொன்னது, காமன் எமிட்டரில் சொல்கிறது பேஸ், இது பீட்டா. சரிங்களா? அப்போ இது என்ன சொல்கிறோம், சிஇசி. சிஇசி என்ன சொல்லுங்க, படிக்கிற கோர்ஸ் கிடையாதுப்பா. சிஇசின்றது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் நம்ம கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் பார்த்துருக்கோம். கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர், ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் கிடச்சிருக்கு உங்களுக்கு. சரி, இப்போ வந்து ஆல்ஃபான்னு ஒன்று கிடச்சிருக்கு, அடுத்து பீட்டான்னு ஒன்று கிடச்சிருக்கு, அப்படி தானப்பா அது? சரி, ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோன்னு சொல்லுங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, சும்மா நம்ம புரியறதுக்காக ஐசி பை ஐஇ, டெல்டா ஐசி பை ஐஇன்னு போடாமல் அப்படியே ஐசி பை ஐஇ கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பீட்டான்றது என்ன வருது சொல்லுங்க. பீட்டான்றது என்ன பார்த்தோம் நம்ம, பீட்டான்றது ஐசி பை ஐபி, அப்படி தானே பார்த்தோம், ஐசி பை ஐபி அப்படின்னு பார்த்துருக்கோம். நமக்கு ஜென்ரலாக ஃபார்முலா வந்து டிரான்சிஸ்டர் ஆக்ஷனில் என்ன தெரியும் சொல்லுங்க, ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐசி பிளஸ் ஐபி, ஐசி பிளஸ் ஐபி அப்படி தானப்பா வந்திருக்கு. ஐஇ ஈக்குவல் என்ன வந்திருக்கு சொல்லுங்க, ஐசி பிளஸ் ஐபி அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் ஒன்னு அசியூமெண்ட், ஈக்குவேஷன் ஒன்னு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஐசியில் டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் தி ஈக்குவேஷன், டிவைட் எபோ ஈக்குவேஷன் பை ஐசி. ஐசி என்னது, கலெக்டர் கரண்ட். வேணா சேஞ்சின் வேணா டெல்டா, இங்கே எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். சேஞ்சின் கரண்ட் வேணா சும்மா எல்லாமே டெல்டா போட்டுங்க. அப்போ எல்லா ஈக்குவேஷனும் டெல்டானும் வந்துடும், டெல்டாவும் வந்துடும், தேவையான அப்படி எழுதிக்கலாம். அப்போ டெல்டா ஐசியில் டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ டெல்டா ஐஇ டிவைட் பை டெல்டா ஐசி இருக்கா, டெல்டா ஐசி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இங்கே வந்துடும். ஏன்னா டெல்டா ஐசி பை டெல்டா ஐசி ஒன்னு வந்துட்டு பிளஸ் டெல்டா ஐபி டிவைட் பை என்ன வருது பாருங்க, டெல்டா ஐசி. சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க, உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டெல்டா ஐஇ பை டெல்டா ஐசி இருக்கு இல்லையா, டெல்டா ஐ பை டெல்டா ஐசி வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபான்னு வந்திருக்கும், டெல்டா ஐபி பை டெல்டா ஐசி வந்து இன்வர்ஸ் ஆஃப் பீட்டான்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்படி தானப்பா வந்திருக்கு, இன்வர்ஸில் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன வருது பாருங்க, டெல்டா ஐஇ பை டெல்டா ஐசி வந்து ஒன் பை ஆல்ஃபா வருது, தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் இது ஒன் பை பீட்டா, அப்படி தானே வந்திருக்கு.
இதான் அப்போ வந்திருக்கு. இப்போ இது எல்சியம் எடுங்க என்ன வருது பாருங்க, ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஒன், ஆல்பா இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, பீட்டா டிவைட் பை எல்சியம் எடுத்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், பீட்டா டிவைட் பை ஒன் பிளஸ் பீட்டா. ஸோ திஸ் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா, வேர் ஆல்ஃபா இஸ் தி கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் இன் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். பீட்டான்றது என்ன சொல்லுங்க, கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் இன் காமன் எமீட்டர் கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் இது ரிலேஷன் கொடுத்துருக்கோம். இதை இந்த ஆல்ஃபா பீட்டா ரிலேஷனை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பீட்டா கொடுத்துட்டு ஆல்ஃபா கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க. இதே ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா பீட்டாக்கு ஃபார்முலா வரும், பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா. ஒருவேளை நமக்கு ஆல்ஃபா கொடுத்து பீட்டாவை கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா இப்படி வரும், இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை பீட்டா கொடுத்து ஆல்ஃபா கேட்கலாம், இல்லை ஆல்ஃபா கொடுத்து பீட்டா கேட்கலாம். இதே மாதிரி காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் எடுத்தீங்கன்னா அங்கே கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் அது காமா அப்படின்னு வரும். ஆனால் நமக்கு பெரும்பாலும் சிலபஸ் எல்லாமே இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், இந்த ஆல்ஃபா பீட்டா இந்த ரிலேஷன்ஸில் தான் சம்ஸ்